நேரம் பைபிள் ஆவர் பாய்னல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் வெல்கம் டுபிள் கிளாஸ் வணக்கம் அன்பு நேயர்களே அன்பு மாணவ செல்வங்களே கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் கத்ராகிசுடைய நாமத்திலே நல்ல வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆன்லைன் வகுப்புகள் உங்களுடைய பிரயோஜனத்திற்காக ஒரு நல்ல வேதமானவரை உலகெங்கிலும் உருவாக்குவதற்காக தேசிய வேதாகம கல்லூரி அதாவது நேஷ்னல் பைபிள் காலேஜ் உங்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண்களும் பெண்களும் அல்லது சிறைவாசிகள் கூட இதை நீங்கள் வகுப்பாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் கேட்பது எதுவோ அதையெல்லாம் எழுதி கொள்ளுங்கள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கான கேள்வித்தாள்கள் வரும் அதன் மூலமாக நீங்கள் இந்த பட்டப்படிப்புக்கு முதலாவது ஆண்டுக்கு தயாராக முடியும் ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேர் என்ற இந்த தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு கொண்டு வந்ததில் ஒரு நோக்கம் இருக்கிறது அதாவது என் கையில் உள்ள வேத புத்தகம் இது என்னுடைய மொழியாகி தமிழில் எழுதியிருக்கு உலகெங்கும் வாழக்கூடிய ஒன்பது கோடி தமிழ் மக்கள் உங்களுக்கு விருப்பமானால் இப்படி ஒரு முழு வேதாகமத்தை வாங்கி நீங்கள் உங்கள் கண்களாலே படித்து உணர வேண்டும் பொதுவாக மதங்கள் யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு கதையின் கீழே ஒரு கற்பனையின் கீழே பூரணங்களாக புராணங்களாக அது காலத்தாலே வந்திருக்கிறது இப்போ மதங்களை எல்லாம் நம்ம தேடின்னு போனோம்னா அதுக்கு சரித்திர சான்றுகள் கிடையாது பூகோள சான்றுகள் கிடையாது அறிவியல் சான்றுகள் கிடையாது எல்லாம் ஒரு காலத்தால் சொல்லப்பட்ட புறையோடி போன பழைய காலத்து கதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும் ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல மனுஷி ஒரு கதையை அப்படியே ஆரம்பித்து அதை கடவுளோடு ஒப்பிடுவார்கள் ஒரு கெட்ட மனிதன் ஒரு கெட்ட மனுஷி அவனுடைய வாழ்க்கையை அப்படியே உருவாக்கி அரக்க அரக்கிகளாக அதை உருவாக்கி விடுவார்கள் ஆக மதங்கள் கற்பனை வடிவங்களாக தான் இருக்குது ஆதாரங்கள் இல்லை ஆனால் இந்த நேருக்கு நேர் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் கண்களுக்கு நேராக தேவனுடைய வார்த்தை சரித்திரபூர்வமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தின்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஆதாரங்களை உங்கள் சொந்த கண்களாலே விளங்கி கொள்ள வேண்டும் பெரிய கோர்ட்டிலெல்லாம் வழக்கு நடக்கும்போது சாட்சி கூண்டியில் இருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு சாட்சி சொல்லும்போது முதல்ல அவங்களுக்கு பார்வை இருக்கணும் எப்போவுமே இந்த பார்வை இல்லாதவங்கள கோர்ட்டில் சாட்சிகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போது பார்வை உள்ள ஆள் என்ன சொல்லுவார் நான் பார்த்தேன்னு சொல்லுவார் திரும்பவும் அந்த குற்றவாளிகள் எல்லாம் வரிசையில் நிற்க வச்சு இதில் யார் அந்த ஆளுன்னு கூட கேட்பாங்க அப்போ ஒரு பார்வை உள்ள ஆளால் தான் இன்னாளுன்னு சொல்ல முடியும் அப்போது பார்வை ரொம்ப முக்கியம் தேவனுடைய வசனத்தை நீங்கள் உங்கள் பார்வையினாலே அதை பார்த்து படித்து நீங்கள் விளங்கி கொள்ளணும் ஏன்னா கிறிஸ்தவத்தில் ரெண்டாயிரம் பிரிவுகள் இருக்குது அதில் ஒன்று மார்க்கம் மீதி அத்தனையும் மதங்கள் ஒவ்வொரு மதத்திலும் கிறிஸ்தவத்தில் அவங்களுக்குன்னு ஒரு கதைகள்லாம் உண்டு இப்போது கிறிஸ்மஸ் எடுத்துக்கொள்வோம் அது ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வந்து சேர்ந்த ஒரு கதை தான் அது அதுக்கான ஒரு டேட்டு கிழமெல்லாம் வச்சு அதோடு சேர்த்து பல விஷயங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க அது வந்து ஒரு விக்கிரக வழிபாட்டில் போய் முடிஞ்சதை நம்ம பார்க்குறோம் இது மாதிரி பொய்யான வடிவங்களை கிறிஸ்தவ மதம் இன்னை வரைக்கும் நம்பிக்கிட்டு குறிப்பாக பரிசுத்த பரிசுத்தாவியை பற்றிய விஷயத்தில் ஏராளமான குழப்பங்கள் அதில் யாருக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது காரணம் ஒவ்வொருவரும் காணப்படாத கடவுளை குறித்து பரிசுத்தாவியை குறித்து நாங்கள் கண்டோம் பார்த்தோம் அனுபவித்தோம் என்று அடித்து சொல்வார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவை நோக்கி போகிறோம் நம்ம கையில் ஒரு இன்ச் டேப் இருந்தால் ஒரு ஸ்கேல் இருந்தால் எல்லாத்தையும் அளந்துடலாம் ஏன்னா உலகம் முழுவதுக்கும் அந்த இன்ச் டேப் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அதை வச்சு நீளம் அகலம் எல்லாத்தையும் நம்ம அளந்துடலாம் உலகத்தில் எந்த இடத்துலையும் அது மாதிரி தேவனுடைய வசனம் ஒரு சட்டமாக இருக்கிறது இதை வச்சு இது உண்மையான செய்தியாக பொய்யான செய்தியா அப்படின்னு நம்ம வந்து பிரித்து பார்த்திடலாம் அதனால தான் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிறவங்களா இல்லை எப்போதும் அவர்கள் தேவனுடைய வசனம் இப்படி தான் இருக்கிறதா இப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறதா இதுதான் நம்பிக்கைக்குரிய விஷயமா என்று அவர்கள் சொந்தமாக ஆராய்ந்து பார்த்துருக்காங்க அப்போது இந்த கருத்தை நீங்கள் உங்கள் உள்மனதில் வாங்கிக்கொள்ளணும் அதாவது the earlier கிறிஸ்டியன்ஸ் தே ஹேவ் செக்ட் திம் செல்ஃப் இஸ் இட் இதுதான் உண்மையா அப்படின்னு அவங்க தேடி இருக்காங்க அப்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த உண்மை தேவைப்படுகிறது இப்போது நம்முடைய தங்க நகையை எடுத்துக்கொண்டு அதை மார்படி கடையிலையோ பேங்க்லேயோ வைக்கிறதுக்காக நம்ம போனோம்னா அந்த தங்க நகையை ஒரு கல்லை உரசி அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த தங்கம் உண்மையான தங்கமாக அதனுடைய தன்மை என்ன அது இருபத்தி நாலு கேரட்டா அல்லது இருபத்தி ரெண்டா அல்லது பதினெட்டா பதினாலான்னு தெரிந்து கொள்கிறாங்க அதை உரசி பார்க்கும்போதே அந்த தங்கத்தினுடைய தன்மையை அவங்களால் புரிஞ்சுக்க முடியும் அது மாதிரி தேவனுடைய வசனத்தை நம்ம வந்து படித்து பார்த்து அந்த சத்தியங்களையெல்லாம் இது பைபிள் தேவனுடைய தானா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அழிந்து போகிற ஒரு தங்கமே நெருப்பின் கீழே போடப்பட்டு உடமிடப்பட்டு சோதிக்கப்பட்டு அது நல்ல தங்கமாக இருக்கிறதா என்று கண்டுபிடிக்கும்போது விசுவாசம் மிக்க தேவனுடைய வார்த்தைகளை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் இப்போது இந்த முழு வேதாமத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார் இல்லையா இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா மனிதர்கள் ஒரு மொழியோடு அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களோடு இதை படிக்கணும் என்பது ஆரம்பம் முதலே கடவுளுடைய திட்டமாக இருக்குது வென் காட் கேவ் திஸ் பைபிள் இன் ஏ ஹியூமன் லாங்குவேஜ் தட் காட் எக்ஸ்பெக்டட் தட் யூ மஸ்ட் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் இப்போ மதங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புத்தகங்கள் இருக்கிறத உங்களை படிக்க விட மாட்டாங்க அப்படியே நீங்கள் தப்பி தவறி படித்தா உங்களுக்கு அது விளங்காது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் கத்தோலிக்க இருக்குது பார்த்தீங்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாவது வருஷம் வரைக்கும் சமீபத்தில் அவங்களுடைய பைபிளை அங்கத்தினர்கள் படிக்க முடியாதபடி மறைச்சி வச்சிட்டாங்க அதுவும் பைபிள் அவங்களுக்கு வெறும் லத்தீன் மொழியில் மட்டும்தான் இருந்தது அப்படி தான் நீங்கள் படிக்கணும் அப்படி தான் நீங்கள் தொழுக செய்யணும்னு வச்சுருந்தாங்க கிறிஸ்தவத்தில் பெரும்பாலான ஒரு பகுதி வந்து ரோமன் கத்தோலிக்கர்கள் அவங்களுக்கு பைபிள் வந்து படிக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு அறுபது ஆண்டுகளாக தான் அவங்க கையில் இந்த மாதிரி ஒரு தமிழ் பைபிள் எடுத்து படிக்கிற ஒரு வசதியை அந்த சபைகள் அவர்கள் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து எவ்வளோ காலம் அதாவது ஏற குறைய ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் கத்தோலிக்கர்கள் வந்து அந்த அவருடைய அங்கத்தினர்களுக்கு அந்த பைபிளை படிக்க முடியாத அளவுக்கு வச்சுருந்துருக்காங்க சரியாக சொன்னால் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கத்தோலிக்க மக்கள் அவருடைய பைபிளை படிக்க முடியாத நிலையில் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஆன்லைன் வகுப்புகளாக பைபிளை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்போஸ் நடவடிகள் பதினேழாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் உங்கள் கையில் இருக்கிற பைபிள் எடுத்துக்கோங்க கையில் ஒரு பேனா வச்சுக்கங்க பதினோராம் வசனம் பாருங்கள் அந்த பட்டணத்தார் கவனியுங்கள் மனோ வாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கலும் சாலிகளாய் இருந்தார்கள் இந்த ஒரு வசனத்தில் ரெண்டு ஊரைப் பற்றி நம்ம படிக்கிறோம் ஒன்று பிரயா பட்டணத்தார் இன்னொன்று தெசலோனிக்கிய பட்டணத்தார் பிரயா மொழி பேசுகிறவர்கள் பிரயா நாட்டில் உள்ளவர்கள் பெரும்பாலும் கிரேக்க மொழியை பேசக்கூடியவர்கள் தெசலோனிக்கியாவில் இருந்தவர்கள் பெரும்பாலும் எவ்வளே மொழியும் கொஞ்சம் கிரேக்கமும் பேசக்கூடியவர்கள் இந்த ரெண்டு பேர் மத்தியிலும் கிறிஸ்தவம் போன போது புதிய ஏற்பாடு அவர்கள் கிடைத்த போது அவர்கள் எப்படி அதை கவனித்தார்கள் எப்படி அதை உணர்ந்தார்கள் எப்படி அதை புரிந்து கொண்டார்கள் என்ற தகவல்தான் தான் நம்ம இங்கே படிக்கிறோம் முன்னதாக இந்த இரண்டு பட்டணத்தாரும் வசனத்தை மனோ வாஞ்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க மனோ என்னது பசியாக இருக்கிற ஒரு குழந்தை தாயினுடைய மடியில் அந்த பாலை தேடுவது போல் அந்த பாலில் தன் வாயை வைத்து உரிவதற்கு துடிப்பது போல ஹார்ட்ஃபுல் முழு இறுதியும் உள்ளவர்களாக இப்போ மார்க்கெட்டுக்கு நம்ம போனோம்னா அங்கே ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் எதோ பேசிகிட்ருப்பான் கத்தி கத்தி எல்லோரும் விற்றுட்ருப்பான் நம்ம அதெல்லாம் காதில் விழுந்தால் கூட நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் நம்ம கூட யாராவது வந்திருந்தால் அவங்க பேசுறது தான் கவனமாக கேட்போம் அல்லது நம்ம வாங்குகிற கடையில் அந்த ஆளோட நம்முடைய பேச்சு கரெக்டாக இருக்கும் ஆனால் காதில் வந்து ஆயிரக்கணக்கான சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அது மாதிரி மனோ வாஞ்சியாக வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்கும் அடுத்தது இந்த பெரிய பட்டணத்தாருக்கும் தெசலோனிய பட்டணத்தாருக்கும் என்ன வேறுபாடு பெரிய பட்டணத்தாரும் கிறிஸ்தவர்கள் தெசுலோனிக பட்டணத்தாரும் கிறிஸ்தவர்கள் என்ன வேறுபாடு இப்போ பெரிய பட்டணத்தார் நூறு மார்க் வாங்கியிருக்காங்க தெசுலோனிக்க பட்டணத்தார் எழுபது மார்க் வாங்கியிருக்காங்க வேறுபாடு தெரியுது இல்லையா அது மாதிரி அவங்களுடைய அறிவு விசுவாசத்தின் அறிவு தேவனுடைய வசனத்தை குறித்த விஷயத்தில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்கன்றது தான் இங்கே போட்டிருக்கு அதாவது பதினோராம் வசனம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா இப்படி தான் இருக்கா இதான் பைபிளில் இருக்கா இதான் சத்தியமா இது மோச சொன்னாரா இது தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்களா இது ஏசுநாதர் சொன்னாரா இது அப்போசல் சொன்னார்களா இதை ஆதி கிறிஸ்தவர்கள் கை கொண்டார்களா இந்த மாதிரி கோணத்தில் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று கவனிகள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததனால் இப்போது தினந்தோறும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அர்த்தம் தெரியும் டெய்லி நம்ம நண்பர்களோடு பேசும்போது சொல்லுவோம் என்கிட்ட இந்த கதெலாம் சொல்லாத நான் தினம் இதை பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் இல்லையா அப்போது தினமும் பார்க்குற ஆளுக்கு அறிவு இருக்கும் எப்போ ஒரு தடவை நம்ம தமிழில் சொல்லுவாங்க ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறைன்னு அந்த மாதிரி இல்லை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்தா இருக்கலாம் ஆராய்ந்து பார்த்தல்ல என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ஒரு பெட்டியில் இருக்கிற ஒரு பொருள் சின்ன ஒரு பொருளை தேடணும்னு முட்டி போட்டு உக்காந்தோம்னா மொத்தத்தையும் கலைச்சிருவோம் அப்போ கூட நமக்கு கணக்கு அது தெரியாது டிராயரில் இருக்கிற ஒரு பொருளை நம்மளால் பார்க்க முடியல என்ன செய்கிறோன்னா மொத்தத்தையும் வெளியே எடுத்து வச்சு அதை தேடுவோம் அது மாதிரி ஆராய்ந்து பார்த்தல்னா அதுக்கான கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கணும் நேரம் எடுத்துக்கணும் அதை உற்று பார்க்கணும் இதுதானா என்று கவனிக்கணும் இல்லையா ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்க எப்படி மாறிட்டாங்கன்னு சொல்கிறார் அதாவது சாலிகளாய் மாறினார்களாம் நற்குணம் அப்படின்றது ரெண்டு வார்த்தை நல்ல ப்ளஸ் குணம் நல்ல பிளஸ் குணம்னா என்னது அவங்களுடைய குணம் அவ்வளோ அற்புதமாக மாறிவிட்டதாம் தே பிகம் நோவல் என்று ஆங்கிலத்தில் வந்திருக்கு நற்குணசாலிகளாக மாறிட்டாங்க கேள்வி பெரியா பட்டணத்தார் எதனாலே நற்குணசாலிகளாக மாறினார்கள் அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்களாம் இப்படி ஆராய்ந்து பார்க்காத தெஸ்லோனிக்கரை விட பெரியா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தாங்களாம் அப்போது பெரியா பட்டணத்தாருக்கும் தெசலோனிக்க பட்டணத்தாருக்கும் என்ன வேறுபாடு பெரிய பட்டணத்தார் தினமும் அந்த பைபிள் எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க தெசலோனிக்க பட்டணத்தார் தினமும் அதை எடுத்து கவனிக்கலை ஆனால் அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மார்க்கம் என்ற ஒரு பகுதி மக்கள் வசனத்தின்படி நடக்கிறாங்க அதையே நம்புகிறாங்க அப்படியே இருக்காங்க அதனால தான் அவங்க மூன்று கேள்விகளை கேட்குறாங்க மார்க்கத்தார் என்ன கேட்குறாங்க இது தேவனால் கொடுக்கப்பட்டதா இது பரிசுத்தாவின் வார்த்தைகளா இது நம்முடைய கீழ்ப்படிதலுக்கானதா என்ற இந்த கேள்விகளை கேட்குறாங்க அதுக்கெல்லாம் பதில் ஆமேன் ஆம் அப்படின்னு வந்தால் அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க இப்போது கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்து வெளியே போனவங்க யார் சொன்னாங்க இந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் அங்கே ஒருத்தர் சொன்னார் அங்கே ஒரு பிரதர் சொன்னார் அங்கே ஒரு தீர்க்குதரிசி சொல்லியிருக்கார் இப்படி யாரையோ சொல்லுவாங்க பைபிள் இருக்கான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது நீங்கள் பைபிளை ஏன் படிக்கலை நான் படிக்கலை அதான் அங்கே இருக்கிற பிரச்சனை ஆகவே இந்த நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா செக் யுவர் ஓன் பைபிள் அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூத் டூ நாட் வேவர் இன் யுவர் மைண்ட் பி எ நோபல் கிறிஸ்டியன் பிரயா பட்டணத்தாரைப் போல மனோவாஞ்சியாக தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனாலே அவர்கள் தெசலோனிக பட்டணத்தாரை பார்க்கிலும் நற்குலசாலிகளாக இருந்தார்கள் இப்போ விளங்கியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம காலில் ஒரு ஜோடி செருப்பு போட்டிருக்கோம் ஜோடின்னா ரெண்டுன்னு அர்த்தம் அது எதுவாக இருந்தாலும் நமக்கு ரெண்டு கால் இருக்கிறதுனால ரெண்டு காலுக்கும் தனித்தனியாக நம்ம ஒரு ஜோடி செருப்பை அல்லது ஷூவை நம்ம போட்டுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இப்போது தமிழர்களாகி நாம் வீட்டுக்கு வெளியே செருப்பு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போவோம் அதே மாதிரி செருப்புகளை வெளியே விட்டுட்டு ஆலயத்துக்குள்ளே போவோம் இப்போ திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் உள்ளே வந்திருந்தால் அந்த இடத்துல இரநூறு செருப்பு இருக்கும் ஏன்னா அது ஜோடி ஜோடியாக இருக்குது இல்லையா அந்த செருப்புகள் இருந்த இடத்த விட்டு வேறு எங்கேனா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயங்களில் வந்த ஆள் யாரோ ஒருத்தன் நம்ம நல்ல செருப்பு போட்டுன்னு போயிடுவோம் அவனுடைய கிழிந்த செருப்பை விட்டுட்டு போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் உங்கள் பெற்றோருக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த மாதிரி தொலைந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு செருப்பு உங்கள்தான் அங்கே இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் இல்லை அப்போ நீங்கள் ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க என்ன நினைப்பீங்க ஏதாவது ஒரு இடத்துல இங்கே தான் இருக்கும் ஏன்னா ஒன்று இருக்கும்போது ஒன்று ஒன்று இருக்க தானே செய்யும் யாரும் ஒத்தைய செருப்பை போட்டு போக மாட்டான் இல்லையா நம்பி யோசிக்கிறது வழக்கம்தான் அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல போயிருந்தப்போ என்னுடைய ஒரு செருப்பு காணாமல் போயிட்டுது கொஞ்சம் நேரம் அலைஞ்சி தேடிகிட்டு இருந்தேன் என் கூட வந்தவங்களும் சேர்ந்து தேடினாங்க நல்ல வேலை ஒரு பெரியவர் வந்தார் வந்துட்டு சாரி சார் அப்படின்னார் எதுக்குன்னு கேட்டேன் இந்த பாருங்கள் எந்த இதே மாதிரி செருப்பு பழ சேர்ந்து நான் வந்து ஒரு காலில் உங்கள் செருப்பை மாட்டிக்கிட்டேன் ஒரு காலில் ஏன் செருப்பை மாட்டிக்கிட்டேன் ஆக ஒரு புது செருப்பு ஒரு பழைய செருப்பாக நான் போயிட்டேன் கவனிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு தெரிஞ்சது எனக்கு சேர வேண்டியது ரெண்டு புது செருப்பு அவருக்கு சேர வேண்டியது ரெண்டு பழைய செருப்பு புரிஞ்சது அர்த்தம் இப்போது அது மாதிரி கவன பிசகுனாலும் நிகழ்வது உண்டு அதனால் இந்த பைபிளில் இருக்கிற சத்தியங்கள் எப்படி இருக்குன்னா எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது அதாவது அடிப்படையான எல்லா சத்தியங்களும் இரண்டு இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நிமிர்ந்து உட்காருங்க நான் சொல்கிறது நல்லா உள் வாங்கிக்கிங்க சரிதானே சிட்ஸ் ஸ்ட்ரைட் அதாவது பைபிள் ட்ரூத் ஆர் ஆல்வேஸ் இன் பேர் பேர்னு சொன்னால் ஜோடின்னு அர்த்தம் இப்போது நமக்கு ஒரு பூட்டு வேணும்னு விரும்பி கடைக்கு போனீங்கன்னா ஒரு பூட்டை கொடுக்கும்போது சாவியும் கொடுப்பாங்க இல்லையா பொதுவாக நீங்கள் பாருங்கள் அந்த சாவி வந்து ரெண்டு இருக்கும் அதுதான் பேர் ஏன்னா இந்த பூட்டை தயாரித்து விற்கிற ஆள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒன்று தொலைச்சிருவீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால தான் ரெண்டு சாவியாக கொடுத்துருவாங்க அப்படி ஒன்று தொலைச்சாலும் ஒன்று உடைச்சாலும் இன்னொன்று உங்களுக்கு பயன்படும் அது மாதிரி இந்த பைபிளில் எந்த ஒரு விஷயமும் அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் பேர் ஜோடியாக இருக்கிறது அப்போ அந்த ஜோடியாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒன்று தவறாக புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கும் வாய்ப்பில்லை ஒன்று இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பில்லை பார்ப்போம் ஏசையா தீர்கு தரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டில் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பக்கம் பயலில் திருப்புங்க முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் கவனியங்கள் கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள் இதே கருத்தை தான் பிரையா பட்டணத்தார் தினந்தோறும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்களாம் அதாவது இந்த பைபிளிருந்து நீக்கப்பட்ட ஒரு கருத்துகளாக ஒன்றும் இல்லை கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியங்கள் ஒன்று இவைகளில் ஒன்றும் குறையாது இரண்டு இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாது இராது மூன்று அவருடைய வாய் இதை சொல்லிற்று நான்கு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் இந்த வசனத்தில் ஐந்து விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த முழு வேதாமத்தை சேர்த்து தந்திருக்கிறார் த ஹோலி ஸ்பிரிட் கம்பைல்டு த என்டையர் வேர்ட் ஆஃப் காட் அஸ் அ புக் ஃபார் யூ அண்ட் மீ ரெண்டாவது இந்த பைபிள் தேவனுடைய வாயின் வார்த்தைகளாக இருக்கிறது தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் மவுத் தேவனுடைய வாயின் வார்த்தையாக இருக்குதுதான் மூன்றாவது ஒரு ஜோடியாக அது இருக்கிறது தான் நான்காவது இதில் ஒன்றும் குறையாதான் ஐந்தாவது இதில் நீங்கள் தேடி வாசிங்கன்னு சொல்கிறார் அப்போது பைபிள் வந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நேராக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அதனால தான் இதை நான் வந்து நேருக்கு நேர் என்ற தலைப்பில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபேஸ் டு ஃபேஸ் என்று சொல்கிறேன் அப்போது பைபிளை படிக்கணும்னு தான் தேவன் நமக்கு இதை கொடுத்துருக்கார் ஆனால் பைபிளை படிக்காமலேயே பதினேழு நூற்றாண்டுகளை கத்தோலிக்கம் இருட்டடிப்பு செய்து ப்ராட்டஸ்டன்ட் மற்ற பெந்தைகோச அமைப்புகள் பைபிளை வச்சுக்கிட்டு இருந்தோம் அவங்க வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி அதையும் மனதில் வாங்கி வச்சுக்கிட்டு கூடவே பைபிளை வச்சுக்கிட்டாங்க அதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து விசாரிச்சிங்கன்னா தெரியும் பைபிளை விட்டு அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் புதிய ஏற்பாட்டில் கத்தருடைய பந்தி த லார்ட் ஸ்டேபிள் வாரத்தின் முதலாவது நாளில் இயேசுனுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக அவருடைய சரீரம் அவருடைய ரத்தத்தின் நினைவாக அப்பமும் திராட்சை ரசமும் வைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு அடையாளம் நீங்கள் இந்த ப்ரோடஸ்டன்ட் கத்தோலிக்க சபைக்கு போனீங்கன்னா தான் இருக்கும் அவங்க வார்ந்தோறும் செய்கிறதில்ல அது புளிப்பில்லாத அப்பம் கிடையாது அது புளிப்பில்லாத திராட்சை ரசம் கிடையாது அதை எடுத்துக்கொள்வதற்கான நோக்கம் அவங்களுக்கு தவறாக இருக்கும் ஒரு உதாரணம் தான் சொன்னேன் இது மாதிரி தொண்ணூத்தொன்பது வித்தியாசங்களை அவங்க என்னால் சொல்ல முடியும் தான் வசனத்தை நாம் வந்து தேடி வாசிக்க வேண்டும் படிக்க வேண்டும் எவேசியர் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் புதிய ஏற்பாட்டில் இருநூற்றி அறுபத்தைந்தாவது பக்கம் அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் அப்போ புதிய ஏற்பாடு வாசிக்கணும்னு தான் சொல்லுது பைபிளை நம்ம வாசிக்கணும் வாசிக்கக்கூடாது அப்படின்னா அது தவறு பெரும்பாலும் சபைகளில் இருக்கிற இந்த போதகர்கள் அங்குள்ள உள்ள மக்களை அடிமையாக்கி அவங்க பைபிளை படிக்க விடாத படிக்க அவங்க சொல்கிறது மட்டும் கேட்குற மாதிரி வச்சுக்குவாங்க அப்படி சொல்கிறவங்க மத்தியில் தான் இன்றைக்கி ஆயிராயிரமாக மக்கள் போயிட்டுருக்காங்க அடிமைகள் அவர்கள் அந்த அடிமைகள் வந்து பைபிளில் படிக்கவே மாட்டாங்க அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாரு ரெவரண்ட் என்ன சொல்கிறாரு ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறாரு இதை தான் கவனிப்பாங்க கிறிஸ்தவத்தில் ஒரு பகுதி பெந்தகோஸ அமைப்பில் சிலோன் பெந்தகோஸ்ட்னு ஒரு அமைப்பு இருக்குது இப்போல்லாம் அவங்க வந்து த பெண்டிகோஸ்ட் என்று தங்களை அழைச்சிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் பயில் படிப்பாங்க உழுந்து விழுந்து படிப்பாங்க கண்ணீர் விட்டு படிப்பாங்க ஆனால் அதில் உள்ளவைகளை நம்புகிற விஷயத்தில் அந்த தலைமை போதகர் என்ன சொல்கிறாரோ வழி வழியாக அவங்க அந்த பைபிளுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் அவன் தேடிகிட்டே இருப்பான் அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப பெக்யூலியராக நடந்துக்குவாங்க கேட்டால் நாங்கள் டிவி பார்க்க மாட்டோம் பேப்பர் படிக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் மருந்து சாப்பிட மாட்டோம் ஆனால் கடைசியில் பார்த்தா பல் பிடுங்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க கண் ஆப்ரேஷன் பண்ணிக்குவாங்க கண்ணாடி போட்டுக்குவாங்க டார்ச் எடுத்து வச்சுக்குவாங்க வியாதி வந்தால் அந்த நோய் தீர்வதற்கான சாதாரணமான வீட்டு வைத்தியங்கள் எல்லாத்தையும் செய்துக்குவாங்க கேட்டால் நாங்கள் மருந்து எடுக்க மாட்டோம் இப்படி சொல்கிறவங்கெல்லாம் உண்டு ரகசியமாக போய் மருந்து எடுத்துக்குவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நேரடியாக அவர்கள் வேத வசந்த படிகலை வழி வழியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டவைகளை ஏற்றுக்கொண்டிருக்காங்க இதெல்லாம் பின்வகுப்பில் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எபேசியர் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பாருங்கள் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை அதாவது இந்த பைபிள் முழுக்க நம்ம விளைக்கணும் அப்படின்னா முதல்ல இயேசு கிறிஸ்தனுடைய அப்போசலன் மூலமாக தீர்க்கதரிசல் மூலமாக நாம் இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டது என்பதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் இதனுடைய அர்த்தத்தை எல்லாம் விளங்கிக்கொள்ள முடியும் இப்போ நம்ம அப்போது சிலவர்கள் என்ன சொன்னாங்கன்றத ஆரம்ப கால தீர்க்குதர்சிகள் என்ன சொன்னாங்கன்றத கேட்காம வினைக்காமல் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நம்ம நினைச்சோம்னா தவறாக போயிடும் அதனால தான் சொல்கிறாரு இந்த ரகசியம் ஆங்கிலத்தில் மிஸ்ட்ரீஸ் இப்பொழுது அவருடைய பரிசு தப்போஸிலருக்கும் தீர்க்கதர்சிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை இப்போ இந்த பழைய ஏற்பாடு மட்டும் ஒரு காலத்தில் வைத்திருந்த மக்கள் எதுக்காக இந்த பழைய ஏற்பாடு என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் போயிட்டாங்க அதனால தான் இந்த பழைய ஏற்பாட்டுப்படி நடந்த யூதர்கள் இயேசுவை தூக்கி சிலுவில் அரைஞ்சிட்டாங்க அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேல் வரட்டும் கேட்டுக்கிட்டாங்க காரணம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவங்களுக்கு வெளிப்பாடு தெரியல சத்தியம் விளங்கலை ஆனால் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட போது நமக்கு வந்து பழைய ஏற்பாடும் விளங்குது புதிய ஏற்பாடும் விளங்குது பழைய ஏற்பாடு ரகசியமாக இருந்தது இப்போ நமக்கு விளங்குது ஆக அப்போது சிலர்கள் தீர்க்கு தரிசல் மூலமாய் இந்த சத்தியம் நமக்கு இப்பொழுது விளங்குகிறது நல்லது நேயர்களே நண்பர்களே மாணவர்களே இதெல்லாம் குறித்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறதை விட ரொம்ப சின்சியரான நல்ல கீழ்ப்படுதல் உள்ள குணத்தோடு வசனத்தை படிப்பதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் பொறுமையாக வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்வோம் பரிசுத்த நிறந்தங்கள் அன்பான தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உண்மை துதிக்கிறேன் சோத்திரிக்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து படித்து உங்களுக்கு பிரியமா இருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதையும் இயேசுவின் நாமத்திலே ஜபத்தை கேட்டருளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு உமக்கு பானவரிய வானத்திலும் பூமிலும் உமக்கு பானவரிய